ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் இன்னைக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் த வுட் கட்டர் அண்ட் த ஆக்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ராமு அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன மாதிரி பர்சன், அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்காரு, அவர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற பற்றி தான் இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ உட்கட்டர், அவர் வந்து ஒரு உட்கட்டர், அதாவது அவர் வந்து உட்டை கட் பண்ணி அவர் வீட்டு பக்கத்தில் ராமுக்கு டூ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஒய்ஃப் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டில் தான் போய் அங்கே வுட் எல்லாமே கட் பண்ணி அதுலேருந்து அந்த வுட்டை அன்றைக்கே விற்று அதுலேருந்து வர்ற கொஞ்சம் பணத்தை வச்சு தான் அவங்க லைஃப்பை இந்த மாதிரி வழி நடத்தி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த மாதிரியே என்ன பண்ணாங்க, அவங்களோட ஆக்ஸை கொண்டுட்டு வுட்டை கட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. வுட்டை கட் பண்ணுறதுக்காக போனோடனையும் அங்கே போகிறப்போ ரிவர் இருக்குது, அந்த ரிவருக்கு பக்கத்தில் உள்ள ட்ரீயில் உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க. கட் பண்ணுறப்போ அவங்களோட ஆக்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஸ்லிப் ஆகி எங்கே போயிடுச்சு, ரிவரில் விழுந்துருச்சு. ரிவர்னா என்னது, ஆறு. ஆறில் விழுந்த உடனேயும் அவங்களுக்கு அந்த ஆறில் விழுந்துருச்சு. அந்த ஆறில் விழுந்தோடனே அவங்க வந்து ரொம்ப அழுதாங்களாம். ஏன்னா அவங்ககிட்ட இப்போ உனக்கு ஏதாச்சும் உனக்கு சாக்லேட் ஏதாச்சும் கீழே போட்டுட்ட அப்படின்னா, இன்னொரு சாக்லேட் உனக்கு சாக்லேட் போட்டுட்டேம்மா கீழே போட்டுட்டேன் அப்படின்னா, அவங்க அம்மா உனக்கு என்ன பண்ணி தருவாங்க, ஒரு சாக்லேட் வாங்கி தருவாங்க. ஆனால் இவரோட உட்கட், அதாவது அவரோட ஆக்ஸ்னால் என்னதுன்னா கோடாரி, அவரோட கோடாரி கீழே இருந்தோடனையும் அவரால் என்ன பண்ண முடியாது, திரும்ப ஒரு ஆக்ஸ் வாங்க முடியாது. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப வெரி புவர் பீப்புள், அவர் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்னால அவரால் திரும்ப ஒரு ஆக்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கேயே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கத்தி அழுதுகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு, அங்கக்குள்ளேயே வச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருக்காரு. அப்படி அழுதுகிட்டு இருக்கிறப்போ அந்த ரிவர்லேருந்து ஒரு ஏஞ்சல் வெளியில் வராங்க. யார் வாரா, ஏஞ்சல். ஏஞ்சல்னா யாருனா தேவதை. அந்த ரிவர்லேருந்து ஒரு ஏஞ்சல் வெளியில் வந்து எதுக்காக இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமாவை பார்த்து கேட்காங்க, என்கிட்ட இருந்த ஒரே ஒரு கோடாலையும் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரிவரில் ஃபெல் ஆயிடுச்சு, எனக்கு நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் சொல்லுது. உடனே சரி இரு, நான் போய் உனக்கு அந்த இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரிவருக்குள்ளே போய் அந்த ஏஞ்சல் எடுக்கிறதுக்காக போயிருக்கு. எடுத்துகிட்டு வர்றப்போ என்ன கலர், என்ன ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா, கோல்டன் ஆக்ஸ், அதாவது தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது அவனோட கோடாரின்னோடனே இந்த அவனோட கோடாரி இன்னும் அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு. கொடுத்த உடனேயும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை என்னோட கோடாரி இது இல்லை அப்படின்னு சொன்னோடனே திரும்ப அகேன் என்ன பண்ணியிருக்கு, ஏஞ்சல் திரும்ப தண்ணிக்குள்ளே போய் என்ன சில்வர் ஆக்ஸ் கொண்டு வந்திருக்கு. சில்வர் ஆக்ஸ்னால் வெள்ளியிலான ஆக்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. கொடுத்த உடனேயும் இல்லை இதுவும் என்னோட ஆக்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயும் உள்ளே போயிட்டு ஒரு இரும்பு ஆக்ஸ் எடுத்துருந்தோம், அதாவது அயன் ஆக்ஸ். அயன்னா இரும்பாலான ஆக்ஸ் இருந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இதுவாக அவன் கோடாரின்னா, ஆமாம் இதுதான் என்னோட கோடாரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பான், வாங்கிக்கிட்டான். உடனே அந்த தேவதை அந்த ஏஞ்சலுக்கு என்னாச்சுன்னா, இவன் உண்மையாக இருந்திருக்கான். ஏன்னா தங்கம் வெள்ளி கோல்டு சில்வர் இதெல்லாம் விட விலை குறைவானது தான் அந்த இரும்பு கோடாரி. அதை கொடுத்துமே அவன் என்ன பண்ணலை, எனக்கு கோல்டு சில்வர் விலை மதிப்பாக இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னோட கோடாரி விலை மதிப்பற்று, அதாவது அதோட ரேட்டு அது இரும்பு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டாக இருந்தாலுமே எனக்கு என்னோட கோடாரி என்னோட ஆக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுனால அந்த ஏஞ்சல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ ரொம்ப உண்மையானவன், நீ வந்து ரொம்ப உண்மையானவே, நீ வந்து எல்லாம் நான் வந்து உன்கிட்ட கோல்டு கொடுத்தேன் சில்வர் கொடுத்தேன், நீ அதெல்லாம் வேண்டாம், நீ உன்னோட தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்ததுனால உனக்கு நான் அந்த மூணு ஆக்ஸையுமே தாரேன், உன்னோட அயன் ஆக்ஸையும் தாரேன் ப்ளஸ் கோல்டு சில்வர் இதையும் உனக்கு நான் சேர்த்து தாரேன் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்படி சொன்னால் உடனே ராமுக்கு ரொம்ப உன்னோட உண்மையான குணத்துக்காக நான் எதுக்காக இந்த ஆக்ஸை தாரேன் அப்படின்னா, உன்னோட உண்மையான குணத்துக்காக நான் உனக்கு இந்த கோடாரி எல்லாமே தாரேன் அப்படின்னோடையும் ராமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மளோட அவனுக்கு ஏற்கனவே கோல்டு சில்வர் வேற கொடுத்தோடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவன் அந்த ஏஞ்சலுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு திரும்ப அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணி போயிட்டான். ஸோ இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுட்டீங்க, எப்பயுமே நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம தப்பு செஞ்சுருந்தால் அதை வந்து ஒத்துக்கணும், நம்ம எப்பயுமே உண்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் தான் நம்மளுக்கு இதே மாதிரி ப்ரைஸஸ் நிறையா கிடைக்கும், நம்ம எல்லாருமே நமக்கு பிடிக்கும், அதே மாதிரி நம்மளே எல்லாருமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த லெசன் இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.